நம பார்வதீபதையே அரகர மகாதேவா, என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி போற்றி. மெய்யன்பர்களே, பக்த கோடிகளே, எல்லா ஆரூர் எம்பெருமானுடைய சிவனடியார்களே, தேகேசப் பெருமானின் ஆழித்தேர் தொண்டர்களே, நண்பர்களே, தேரடி நண்பர்களே, மற்றும் உலகளாவிய இருக்க அனைத்து சிவ நெஞ்சங்களுக்கும் எனது ராமசாமியின் பணிவான காலை வணக்கம். எனக்கு தெரிஞ்ச, எனக்கு பிடித்த சில தேவாரங்கள் திருமறைகளை சொல்லிட்டு வரேன். அதில் சிறு குறைகள் பிழைகள் இருக்கலாம். இந்த அதில் இப்போ சொல்லும்போது, இன்றைக்கி வந்து திருவாரூர்னா வந்து விடங்கர் நிறையா ஒரு மொத்தம் வந்து விஷ்ணுவால் உருவாக்கப்பட்டு அது வந்து பிரம்மாட்ட கொடுத்து பிரம்மா மூலியமாக வந்து சிறப்பாக இருக்க தேவேந்திரன் வாங்கிட்டது. அதை வந்து அதுக்கு அதில் கதை புராண கதைகள்லாம் அதை நடந்த உண்மையெல்லாம் இருக்குது. அது வந்து முதுகுந்த சக்கரவர்த்தி கேட்கும்போது, எனக்கு விடங்கரை குடுன்னு கேட்கும்போது ரொம்ப தேவேந்திரன் வந்து ரொம்ப மனசார புதிச்சு லிங்கம், அது நம்ம திருவாரூர் படிக்க லிங்கம், அதுதான் வேணும்னு கேட்குற போது தியாகராஜாவுக்கு கேட்கும்போது அவள் ஐயா ஆறு மொத்தம் ஆறு படிக லிங்கங்களை அதேமாரி லிங்கங்களை செஞ்சு வச்சு அதை கொடுக்கும்போது கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டுருவோம். அதுதான் திருவாரூரில் இருக்கிற வீதி விடங்கர். அப்படி இருக்கும்போது எந்தெந்த ஊரில் என்னென்ன விடங்கர்னு, சப்த விடங்கர்னு பேர், சப்த ஸ்தலங்கள் இருக்குது தியாகராஜா. திருவாரூரில் ஒரு முதல்ல இருக்குது, அது வந்து ரொம்ப புகழ்பெற்ற வீதி விடங்கர். வீதி விடங்கர்னு பேர், திருவாரூரில் இருக்கிற வீதி விடங்கர்னு பேர். திருவாரூர் சுவாமியை தியாகராஜா தூக்கின்னு வரும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நடனத்தோடு தூக்கின்னு வருவா. திருவாரூர் தியாகராஜா அஜபா நடனம்னு தவளை தூக்கி தவளை குதிக்கிறாப்புல, அஜபா நடனம் ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்கும். இதை காண கண்கோடி வேண்டும். நம்ம மெய்யன்பர்கள், பக்த கோடிகள், ஆறு தேரடி நண்பர்கள்லாம் எல்லோரும் உற்சாகமாக வந்து அன்றைக்கி தூக்கின்னு வரத்த, பதினஞ்சாந்தேதி தேருக்கு போகிறேன் தியாகராஜா, பதினாலாம்தேதி நைட்டு போகிறேன், பதினஞ்சாந்தேதி தேர் அன்றைக்கி 8 மணி கோயில் நிர்வாகத்தில் சொன்னட்ட எப்படி புறப்பட்டு தேருக்கு வர, இந்த அஜபா நடத்தின வேணும்னா அவசியம் திருவாரூரில் வந்து எல்லோரும் கண்டுகளிக்கணும். அடுத்தது ரெண்டாவது நம்பர் 2 நாகோக நாகைக்கரணம், நாகைக்கரோ கரணம்னு அப்போ சொல்லுவா, அப்போ நாகப்பட்டினத்தை அங்கே வந்து சுந்தர விடங்கர். சுந்தர விடங்கர்னால் அது அதேமாரி தியாகராஜாலாம் அது அடுத்தது, அது வந்து சுந்தர விடங்கர்னு பேர். அங்கே வந்து விச்சின நடனம், விச்சின நடனம்னு பேர் அங்கே, அங்கே விச்சின நடனம்னு பேர். மூணாவது திருக்கோலை, திருக்கோலைங்கிறது தான் திருக்கோலைன்னு சொல்லியிருக்கா, திருக்கோலை. திருக்கோலையில் வந்து அவனி விடங்கர், அவனி விடங்கர் திருக்கோலை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பேர். திருக்கோலையில் வந்து அவனி விடங்கர். அங்கே வந்து புடங்க, அது வந்து புங்க நடனம், புங்க நடனம். ஒரு வண்டு மாரி பண்ணுறது, பாட்டு பாடுறது, ஆடுறது, அந்த டான்ஸில் பல பல நடனங்களில் இது புங்க நடனம் திருக்கோயில், திருக்கோயிலில். அடுத்தது திருநள்ளாறு, தர்பாரண்யேஸ்வரர், தர்பாரண்யேஸ்வரர் சனீஸ்வர பகவான் இருக்கிற அந்த ஊர், அந்த ஊரில் இருக்கிற பேருக்கு நகர விடங்கர்னு பேர், நகர விடங்கர். அவர் வந்து உண்மத்த நடனம், அது உண்மத்த நடனம், அங்கே உண்மத்த நடனம் அந்த ஊரில். அடுத்தது வந்து திருக்கார வாசல், திருக்கார வாசல்னு திருத்துறப்பட்டி அந்த போகிற வழியில் இருக்குது திருவாரூர்லேருந்து. அங்கே ஆதி விடங்கர், அது குட்குட நடனம், அங்கே குட்குட நடனம். அடுத்தது வந்து ஆறாவது திருவாய்மூர், திருவாய்மூர் வந்து நீல விடங்கர்னு இருக்கார், அதில் நீல விடங்கர். அவர் வர்றது வந்து கமல நடனம்னு பேர். அடுத்து திருமறைக்காடு, மேதாரண்யம்னு சொல்கிறவங்க திருமறைக்காடு, அங்கே வந்து புவன விடங்கர், புவன விடங்கர். அங்கே வந்து ஹம்ச உபகரம்ப ஒரு நடனம், அதுக்கு வந்து ஹம்ச ஹம்சநத நடனம்னு போட்டிருக்கு, அது ஹம்சநத நடனம்னு நினைக்கிறேன், அது கரெக்டான ப்ரொனன்சியேஷன் சொல்கிறேன். ஹம்சத்வ நடனமாக, ஹம்சத்வ நடனம் அப்படின்னு 7 ஊர்லேயும் 7 விடங்கர், 7 விதமான நடனங்கள் தியாகராஜ் ஆடுறார். ரொம்ப எல்லா நடனம் எல்லாத்தையும் விட வீதி விடங்கர் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, எல்லா விடங்கருமே சிறப்பு வாய்ந்தது தான், வீதி விடங்கர் தான் அது உண்மையான. இவர் இந்திரன் பூஜித்தது, திருமாலாலாம் கொடுத்தது, அப்பேற்பட்ட வீதி விடங்கரை அங்கே தான் இப்போது காலையிலாம் அபிஷேகம் பிரதி தினமும் ஆறுது. நிர்வாகத்தில் எண்டோமெண்டில் ரொம்ப அருமையாக செஞ்சுட்டு வர்றார். திருவாரூர் தேரோட்டம் 5/3/2022 காலை 5 மணிக்கு புடையார்த்தேர் சுப்பிரமணியர் தேர் யாசின்னு சொல்கிறது தான். அதை தொடர்ந்து அவள் சொல்கிற டயத்துக்கு திருவாரூர் ஆழித்தேர் வடமுடிக்க போகிறோம். எல்லோரும் வந்து எம்பெருமான் தியாகேசப் பெருமான் அஜபாத நடனத்தோடு முதல் நாள் நைட்டு வந்து தேரில் ஏறி
மக்களுக்கு மையன்பர்களுக்கெல்லாம் காட்சி, அடியார்களுக்கெல்லாம் காட்சி அளிக்க போகிறார். அது இருக்கணும். இதில் நிர்வாகத்தில் சொல்லும்போது ஒவ்வொரு அறநிலையத்துடைய அமைச்சர்லேருந்து அரசாங்கத்திலேருந்து அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள், எண்டோமெண்டில் இருக்கிற இஓ ஆணையர், துணை ஆணையர், உயர் ஆணையர்லேருந்து கமிஷனர் வரைக்கும் எல்லாருமே இதுக்கு நல்லா ஈடுபடுறா. மாவட்ட ஆட்சியரும் அதுக்கான சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சுன்னு வரா. உள்ளூர் பிரமுகர்கள், கட்சி பிரமுகர்களாகட்டும், அவளாகட்டும், எல்லாருமே உயர் அதிகாரிகள் உள்ளதாக எம்எல்ஏ ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதை அருமையாக செஞ்சுட்டு வரா. இதை தேரடியில் கேட்கவே வேண்டாம். ஒவ்வொருத்தரும் தேரடி நண்பர்கள்னு இருக்க குரூப்பு, எங்கள் குரூப்பு, அவள்லாம் ரொம்ப அற்புதமாக ஒவ்வொருத்தரும் லவ் புகழ் வராது. சின்னையா ஆடி ஐயா இருந்தாங்க, அவங்க ரொம்ப அற்புதமாக எழுத்துன்னு வந்தாங்க. விஎஸ் தியாகராஜ முதலியார் அவர் பரம்பரை ட்ரஸ்டி, அவள் மூலியமாக மூலியமாக தான் நான் வந்து அவள் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த மைக் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பாக்கியம் கிடைச்சிது. 35 வருஷமாக ஓட்டிட்டேன், 36வது வருஷம் உள்துறையில் அவள் ட்ரஸ்டியாக இருக்கிறதுனால அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிது. மேலும் ஒவ்வொரு இதையும் நம்ம இதை ஊக்குவிக்கிறது ஒவ்வொரு ஆதீன கர்த்தாக்கள், எவ்வளோ ஆதீன கர்த்தாக்கள் செய்கிறா தெரியுமா? ஒவ்வொருத்திலையும் அந்த திருப்பகுடூரில் இருக்கிற அவர் அந்த ஆதீனம், அவள் வந்து இந்த கோயிலுக்கு அவ்வளோ செய்கிறா, தேராஜாக்கு தர்மபுரம் ஆதீனம், ராஜாங்கட்டில் இணங்க செய்கிறார், காசி மர ஆதீனம், இதேமாரி ஆதீன கர்த்தாக்கள் விட்டு போன குட்டக்கூடிய அடிகளாரெல்லாம் கூட இதுக்கு வந்து வந்து இந்த சுவாமியோட இதையும் கொடுத்து நமக்கெல்லாம் அருள் கடாட்சம் தரப்புறா. அமைச்சர் பெருமக்களும் வரப்போறா, எல்லோரும் வந்திருந்து ஊர் தேடி ஊர் ஊரி தேடி இருக்கணும்னு சொல்லியிருக்கா. எல்லோரும் வந்து நான்கு வடத்தையும் பற்றி இழுத்து எம்பெருமானுடைய பேருக்கு பேர் அருளுக்கு பாக்கியமாகணும், பாக்கியமாகணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இதில் வந்து சிறு குறைகள், தவறுதல் பேச்சில் ஏதாவது இருந்திருக்கலாம். மடாதிபதிகள்லாம் இவெல்லாம் ஒரு வேறுமாரி இப்போ நம்மளோட சைவ சமய மரபுக்கெல்லாம் இவெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஆதீன கர்த்தாக்கள்லாம் நமக்கு சைவ சமய மரபுக்கு வேர், ஆணிவேர். ஒவ்வொரு கோவிலையும் அவன் பராமரிச்சுன்னு வரதும், பூஜைக்கு ஏற்பாடுகளை செய்கிறதும், ஒவ்வொரு காலத்தை அவன் பார்த்துக்கிறதும், அதேமாரி இதில் இருக்கிற ட்ரஸ்டி, கீழே இருக்கிறவா, கோயிலில் இருக்கிறவா, உள்துறை ஊழியர்கள், அதிகாரிகள் எல்லாரும், ஈவோ மேடம், கணேசன் சார், அதேமாரி எல்லாருமே அவள் அறிஞர் சார், இன்னும் அவர் என் ஃப்ரெண்டெல்லாம் கூட அதில் எங்கள் இதில் இருந்தவர் இருக்கிற நந்தகுமார் சார், இதுமாரி ஒவ்வொருத்தராக பேர் சொல்லிட்டு போனால் நிறையா சொல்லிட்டு போகணும். எல்லோரும் சிறப்புற ராப்பகல் பார்க்காமல் கண் திஞ்சாமல் தூங்காமல் வேலை செஞ்சுட்டுருக்கேன். நல்லபடியாக எல்லோரும் வந்து இழுத்து எம்பெருமானுடைய பேர் அருளுக்கு பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நல்லா அருமையாக தேர்வு போடணும். உங்களோட எல்லோரும் வந்து இழுத்து அந்த பாக்கியத்தை அடையணும். ஆரூரா நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சின்னையனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி போற்றி. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல ஒரு பீச்சில் சந்திப்போம். நன்றி. ஆரூரா தியாகேசா.